Hi friends, welcome back to my channel. Today nama channel la enna paaka porom pathina karna kalangu tawa fry. Thevana ingredients pathiralam vaanga. Idhukku na vandu 1/2 kg karna kalangu eduthiruken. Idha namba thol seivittu chinna chinna pieces ah cut panni vega veikka porom. Indha oru chinna thundu indha alavu mattum puli edutha podum. Garam masala, melagai thool, manjal thool, inji pundu paste, uppu. Vaanga eppadi seiyadhun paakalam. நல்லா கட் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய மண்ணு இருக்கும். அதனால நல்லா அலசி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சிரலாம். காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி வெச்சுக்கோங்க. இது கூட நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிர காயையும் இதல ஆட் பண்ணிடலாம். இது ஃபுல்லா வேகணும்னு இல்ல நல்லா ஒரு அரைபாதம் வெந்தா மட்டும் போதும் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா இது எதுக்கு இப்படி வேக வைக்கிறதுனா இது கொஞ்சம் வழவழப்பா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் இது போல நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிறேன் இது வந்து அந்த சொரசொரப்பு வலவலப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும் நம்ம கையில ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரிப்புலாம் எதுவும் இல்லாம இருக்கும் அதுக்காக தான் புளி தண்ணி ஊத்துறது இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் ரெடி நல்லா கிண்டி விட்டுருங்க எல்லாமே மிக்ஸ் ஆறாம இது பாதி அளவு குக்க ஆனது நான் காட்டுறேன் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ணக்கிழங்கு நல்ல பாதியல வெந்துருச்சு இப்போ நம்ம இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா தண்ணி இல்லாம நம்ம இப்ப வடிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதற்கான மசாலா ரெடி பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் இத நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிறேன் இது எதுக்காகனா நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணானா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்ம கர்ணக்கிழங்கு வேக வைக்கும்போதே போட்டுக்கோம். அதனால இதல நம்ம வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இத நம்ம லைட்டா ஒரு வாட்டி mix பண்ணிடலாம். நம்ம மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே வந்து நல்லாவே mix ஆயிடும். நமக்கு மொத்த கிழங்குக்கும் பத்தாது. அதனால நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நம்ம மசாலா பிறட்டிறதுக்குள்ள தோசை கல்ல அடுப்புல வச்சி ஹீட் பண்ணிடலாம். நம்ம ஒரு pan பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம். உங்களுக்கு வேணா நீங்க கடாயில போட்டு டீப் ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இது போல பண்ணி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலால பிரட்டிடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸா எடுத்து நம்ம இது போல பூசி ஒரு பிரட்டி பிரட்டிடலாம் இப்போல இருக்கிற எல்லா பீசஸையுமே நம்ம பிரட்டி எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் இது போல நான் பிரட்டிட்டு காட்டுறேன் நம்மளோட எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸா எடுத்து இதுல வச்சிடலாம் இது போல எல்லா பீஸையும் போட்டு இது போல எல்லா பீஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது நல்லா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க இது அப்படியே ஃப்ரை பண்ணதால் வேகமாக வேகாதான்ற டவுட் வேணாம் ஏன்னா நம்ம முன்னாடியே வேக வச்சிட்டோம் இது ஜஸ்ட் கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம் இது இது போல் கலர் சேஞ்ச் ஆகணும் அதளவுக்கு நல்லா வேக வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இல்லாட்டி காய் சீக்கிரமாக தீஞ்சிரும் இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது போல் எல்லா பீசஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை